ஹலோ, ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேலேருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரும் இங்கே வரல. ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரா இருக்காரான்னு கேட்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு, அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. டாம் இட், இடியட் ஃபூல். ஏய் ஏய் ஏய், ஏன் இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா? ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரி அவசரக்காரின்னு சொல்லிக்கிட்டே இரு. ஆனா ஓ மேலே சேர்த்தீங்க, நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா எப்ப? யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஹி இஸ் such a great singer. பெரிய பாடகர் பாரு. குழி தோண்டறேன்னு சொல்லி கார்ப்பரேஷன் காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டு காரங்க வந்து குழி தோண்டறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோண்டறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா, மந்திரி வரப்போறாரு, செடி நடப்போறாரு, கொடி நடப்போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரோம் வரோம். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார். அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரி ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே? என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணைக்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்கெல்லாம் என்ன ஏன் அதால கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரத விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பசு, நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளாதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. கொங்கணி. உனக்கு என்ன வேணும் சார்? எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயாலீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்திய நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும்னு. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன எடுபுடி?